ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம். நல்ல காரசாரமான முட்டை மசாலா பூரண கொழுக்கட்டை இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு. இப்போ வெங்காயம் 1/4 வாசி வதங்கட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல. இப்போ வெங்காயம் 1/4 பதம் வதங்கினதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம இதில் தக்காளி சேர்க்கும்போது நம்ம இதை ஸ்டஃபிங்காக வச்சோம்னா அந்த மேல் மாவு பார்த்தீங்கன்னா கொழ கொழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் தக்காளி சேர்க்காதீங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான மசாலா தான். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கினதும் கடைசியாக இது கூட கொஞ்சமாக மல்லித்தழையை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கலந்துடலாம். இப்போ இது கூட நான் 3 முட்டையை வேக வச்சு நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முட்டை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா முட்டை சாப்பிடாதவங்க முட்டைக்கு பதிலாக உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வெறும் வாயிலே சாப்பிடலாம். இதை தயிர் சாதத்தோடையோ இல்லை ரச சாதத்தோடையோ வெறும் சாம்பாரோட நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா இந்த அளவுக்கு ஸ்பைஸியான இந்த முட்டை ஸ்டஃபிங் வச்சு தான் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுது. இதை நம்ம தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் நம்ம எந்த கப்பால் அரிசி மாவு அளந்து எடுக்க போகிறோமோ அதே கப்பால் 1 கப்பளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பால் 1 கப்பளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். அதே கப்பால் தான் மாவு அளந்து எடுக்க போகிறேன். இப்போ இந்த மேல் மாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வந்த பின்ன நம்ம அதே கப்பால் 1 கப்பளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு, புழுங்கல் அரிசி மாவு எது வேணால் சேர்க்கலாம். நம்ம கடைங்களில் வாங்குகிற அரிசி மாவு கூட நீங்கள் இந்த கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இதுதான் அளவு. 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாவு நல்லா வெந்து சுருண்டு வரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி 2-3 நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அதுலேயே மாவு நல்லா வெந்துடும். இப்போ இந்த மாதிரி மூடிடலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியே திறந்து நல்லா கலந்து விட்டு மாவு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆற விட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ பார்க்கும்போதே தெரியும் மாவு நல்லா வெந்துட்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு மாவு நல்லா வேகும்போது தான் நம்மளோட அந்த கொழுக்கட்டைக்கு மேலே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு மாவு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இப்போ இதை கையால் நல்லா பிணைஞ்சி விட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கொழுக்கட்டை தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு ஸ்டஃபிங்கும் மாவும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 6-7 கொழுக்கட்டை வரும். இது நல்லா நம்ம பெருசு பெருசாக பண்ணுறதுனால 2 சாப்பிட்டாலே போதும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ மாவு நல்லா பிணைஞ்சாச்சு பாருங்கள். நமக்கு மாவு நல்லா வெந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ இதை நம்ம உருண்டை உருட்டிக்கலாம். நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை உருட்டிட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு, உங்களுக்கு சொப்பு பண்ண தெரியும்னா நம்ம மாவுலேயே சொப்பு பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ண தெரியும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி பண்ண தெரியாத பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி மாவை கையில் வச்சு தட்டிக்குங்க. நல்லா மெலிசா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்லேயோ இல்லை கையில் உள்ளங்கையில் வச்சே இந்த மாதிரி தட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருக்கணும், மெலிசாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மொத்தமாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்டஃபிங் வச்சு நம்ம மூடும்போது பிஞ்சு போகாமல் இருக்கும். அதனால் ரொம்ப மெலிசாக தட்டிடாதீங்க, ஓரளவுக்கு திக்னஸ்க்கு தட்டிக்குங்க. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ நான் இதை 2 விதமாக பண்ணி காட்டுறேன். இப்போ இதேமாரி ஒரு இன்னொரு உருண்டை மாவு எடுத்து தட்டிக்கலாம்.
இது பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். இதே சைஸில் தட்டிட்டு நம்ம இதை ஓரங்களை ஒட்டி நம்ம அழகாக சோமாஸ் மடிக்கிற மாதிரி மடித்து விடும்போது இது நல்ல தட்டையாக பெருசாக இருக்கும். நமக்கு ஸ்டஃபிங்கும் நிறைய வைக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ இந்த ஓரங்களை இந்த மாதிரி லைட்டாக மடித்து மடித்து விட்டுக்குங்க. அப்போ நம்ம வேக வைக்கும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இது வந்து பிகினர்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இப்போ அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம எப்பயும் பூரண கொழுக்கிட்ட பண்ணுற மாதிரி சொப்பு பண்ணியும் வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி உருண்டை உருட்டிட்டு இந்த மாவோட ஓரங்களை அப்படி நீங்கள் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு வரும்போது அது பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்டாக ஒரு சின்ன சொப்பு மாதிரி வரும். இப்போ மாவு நல்லா நமக்கு வெந்து இருக்கும்போது தான் இந்த மாதிரி நம்ம சொப்பு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம இதை நீராவியில் வேக வைக்க போகிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். அதே சமயம் இனிப்பு சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி நல்லா ஸ்பைஸியாக காரமாக செஞ்சு சாப்பிடலாம். நீங்கள் முட்டைக்கு பதிலாக உருளைக்கிழங்கு, பன்னீர் இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த ஓரங்களை நம்ம மடித்து மடித்து விடும்போது அழகாக உருண்டு வந்துடும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிறேன். இப்போ இதேமாரி நம்ம மீதி இருக்க மாவையும் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரிசி மாவோட அளவை கூட்டிக்கலாம். நீங்கள் எந்த கப்பால் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் ஒரு கப்பு தண்ணி. இப்போ நீங்கள் ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுக்கிறீங்கன்னா ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுகளை கூட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரியே நம்ம எல்லா மாவையும் கொழுக்கட்ட பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவும் ரெடி ஆகிடுத்து. இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு இட்லி பிளேட் வச்சுருக்கேன். இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க, அப்போ ஒட்டாமல் எடுத்துடலாம். இப்போ இதில் இந்த மாதிரி நான் அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இதே அதிகமான அளவில் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி வச்சு ஒரு நல்ல ஒரு ரெண்டு ஆவி வந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் வைக்கும்போது ஒட்டாமல் வரும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சே வேக வச்சுக்கோங்க. ஏற்கனவே மாவு நல்லா வெந்துட்டதுனால இது வேகிறதுக்கு அதிகமாக டைம் எடுக்காது. இப்போ இதை நல்லா வெந்தெடுத்து வெளியே எடுத்து வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டியான நம்மளோட முட்டை கார கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கொழுக்கட்டை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.